நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிக்ஸ், ஆர்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஊட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஊட்டியில் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்ட், ஒர்க் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டிரைவரு, ட்ரேட்ஸ்மேனு, லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஏசி ஊட்டியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஊட்டி லொக்கேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மந்த்லி இன்கம் 8,000-20,000 வரையும் இருக்கும். ப்ளஸ் அது போக அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கம் ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதில் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், போஸ்டிங் நேமு, அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸு அதாவது ஊட்டி, ஓகேங்களா? அடுத்து ரிசர்வேஷன் அதாவது கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் என்ன, சேலரி என்ன, அது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தெளிவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங் பேஜ்லேயே இருக்கும் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, டிரைவரு, ட்ரேட்ஸ்மேனு, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆன்லைனில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணோம். இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் 21 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்து இப்போ போஸ்டிங் நேம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல செக்யூரிட்டி கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இந்த NCC சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதாவது எசென்ஷியல் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் இந்த NCC சர்டிஃபிகேட்டு, டிஃபென்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஃபென்ஸு செக்யூரிட்டி ஒர்க்கில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷனில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், ஹைட் 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும், ஜஸ்ட் 80-85, வெயிட்டு உங்கள் ஐடி ஏஜுக்கு கரஸ்பாண்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து என்ன போஸ்டிங் ப்ரோ அப்படின்னா, சேம் அதே செக்யூரிட்டி கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஒர்க் அசிஸ்டண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஆஃபீஸ் ஒர்க்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சரிங்களா? எசென்ஷியல் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th பாஸ் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 28 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஒர்க் அசிஸ்டண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஊட்டி லொக்கேஷனில் இருக்குது. சேம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், த கார்டனிங்கில் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஒர்க் அசிஸ்டண்ட்டு அதாவது கேட்டகிரி வைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் ஓபிசியில் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வேக்கன்சிஸ் இருக்கும். சேம் 10th பாஸ் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்கில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து கிளர்க் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், டைப்பிங் நாலேஜு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் இந்த கிளர்க்கு அதாவது இந்த ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டிரைவர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 3 இயர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரானிக்ஸு, இதுக்கு 10th பாஸ் பண்ணி ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட்டு, இதுக்கு ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணி 60% இருக்கணும், ப்ளஸ் இந்த லேபில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்து 60% இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பர்சனல் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் அதாவது பிசி நாலேஜ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் 2 இயர்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன் சம்மந்தமாக ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதாவது ஆஃபீஸில், ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா
கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னாலே ஆஃபீஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அது சம்மந்தமாக, ஓகேவா, அந்த நிறுவனம் சம்மந்தமாக 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் 60 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்து 60% இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அந்த அதை சம்மந்தமாக உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபுல் டைம் டிப்ளமோ முடித்து பிசி நாலேஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். சேம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிஸ்டமில் தான் எல்லாருமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கில் உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்குது, அதில் நான் ஒரு 2 இயர் 3 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளிகேஷன், அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது உங்கள் மார்க் அடிப்படையில் அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஸ்கில்லு, ட்ரேட் டெஸ்ட்டு, இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை கிளியராக இந்த PDFல கொடுத்துருப்பாங்க. இந்த PDFம் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டி எல்லா கேட்டகிரிக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நான் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாம், தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் சிம்பிளாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்து உங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, அதாவது யாரெல்லாம் வந்து அந்த வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. அதில் யார் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்டிங்ஸோட அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே ஊட்டியில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஊட்டியில் தான் இருக்குது. இங்கே HQ ஊட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ஊட்டி லொக்கேஷனில் தான் இருக்கும். விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.